அனைவருக்கும் வணக்கம். நம்ம முதல் வீடியோவில் பார்த்திங்கன்னா யாப்பு பார்த்தோம். யாப்பில் எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை இதெல்லாம் யாப்புக்கு வரும். அதில் எழுத்து, அசை, சீர், தலை அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா முதல் வீடியோவில் பார்த்துருப்போம். அதனால் வெண்பாவை நம்ம சீர் பிரித்து பார்க்குறதுக்கு இந்த எழுத்து, அசை, சீர், தலை இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். என்னென்னதுக்கு வந்து முக்கியம் எழுத்துங்கிறப்ப உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து இதெல்லாம் பார்த்தோம். அதில் மெய்யெழுத்தும் ஆயுத எழுத்தையும் ஒட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இதெல்லாம் யாப்புக்குரியது. அடுத்து பார்த்தீங்கன்னா அசைங்கிறப்ப அசை எத்தனை வகைப்படும், ரெண்டு வகைப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது நேரசை, நிறைசை இருக்குது. நேரசை நாலு, நிறையசை நாலு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீர் மொத்தம் நான்கு சீர், நான்கு சீர் இருக்குது. அதில் ஓரசை சீர் நாலு, ஈரசை சீர் நாலு, மூவசை சீர் எட்டு, நாலசை சீருங்கிறது பொது சீருங்கிற பேர் இருக்குது. அது மொத்தம் பதினாறு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் தெளிவாக தெளிவாக பார்த்தோம். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம தலை பார்த்தோம். நம்ம தலைங்கிற பார்த்திங்கன்னா மொத்தம் ஏழு தலைகள் இருக்குது. அதுக்கு வெண்பாவுக்கு என்னென்ன தலைகள் வரும், ஆசிரியப்பாக்கு என்ன தலை வரும், களிப்பாக்கு என்ன, வஞ்சிப்பாக்கு என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு திருக்குறள் எடுத்து நம்ம என்ன பார்த்தோம், நம்ம சீர் பிரித்து பார்த்தோம். இந்த சீர் பிரித்து பார்க்குறத நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஓரசை சீர்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எதுக்கு நாளுக்கு நேரம் நேரும் கொடுத்துருக்காங்க, மலருக்கு நேரம் நிறைன்னு கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டோம். நம்ம ஆல்ரெடி நம்ம அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்துருவோம். அதே மாதிரி பார்த்தோன்னா திருக்குறளை பிரித்து பார்க்கும்போது தலை தட்டாமல் கரெக்டாக வருது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் முதல்ல இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாவது வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல் வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன ஒரு தொடர்ச்சி இருக்கும். இல்லாட்டினா நீங்கள் வந்து உங்களுக்கு தலையும் புரியாது, காலும் புரியாது. அதனால் வந்து எப்போயுமே அதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வாங்க. இப்போ நம்ம அதில் எழுத்து, அசை, சீர், தலை வரி பார்த்துருக்கோம். அதில் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா யாப்பில் அடியும் தொடையும் பார்க்கணும். இன்றைக்கி நம்ம அந்த அடியும் தொடையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதோட வெண்பாவோட பொது இலக்கணம் பார்க்க போகிறோம். அதோட தொடைக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடை விகற்பங்கள் சொல்லிட்டு ஒரு 35 இருக்குது. நம்ம டிஎன்பிசி டிஎன்பிசிலேயோ டெட்லேயோ ஏதோ ஒன்றில் நம்மளுக்கு முக்கியமாக இந்த தொடை விகற்பத்துலேருந்து ஒரு வினா வராமல் இருக்காது. தொடை விகற்பத்தில் முக்கியமாக நான் ஆல்ரெடி சொன்னேன், போன வீடியில் சொன்னேன். இந்த வெண்பாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு யாப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எத்தனை மொத்தம் அஞ்சு வினாக்கள் வரும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ரைட் ரைட். இப்போது நான் அதுக்கெல்லாம் என்னென்ன எப்படி வினாக்கள் வரும்னு சொல்லிட்டு முதல் வீடியோ பார்க்கும்போது அதுக்குரிய வினாக்கள்லாம் எப்படி கேட்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இதுலேயும் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு வினாக்கள் எப்படி எழுப்பப்படும் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரைட். இப்போ வெண்பாவுடைய பொது இலக்கணம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ திருக்குறள் பார்க்குறோம். மேலே ரெண்டு அடி இருக்குது, மேலே நாலு சீர் இருக்கும், கீழே மூணு சீர் இருக்கும். அப்போனா அது என்ன இருக்குது, ஈற்றடி. அந்த ரெண்டு அடினாலும் கூட ரெண்டாவது அடி தான் ஈற்றடி. அப்போ ரெண்டாவது அடி ஈற்றடிங்கிறப்ப அதில் மூணு சீர் இருக்குது. இதுவே வந்து ஒரு நாலு அடி உள்ள ஒரு வெண்பாவாக இருந்தாலும் கூட, இப்போ இந்த நலவெண்பா எடுத்துக்கிடுவோமே, நலவெண்பாலாம் நாலு நாலு அடியில் வரும். அதில் பார்த்தீங்கன்னா முதல் மூன்று அடிகள் பார்த்தீங்கன்னா நாலு சீரில் இருக்கும், கடைசி அடி மட்டும் பார்த்தீங்கன்னா முச்சீராக இருக்கும். வெண்பாவுடைய பொது இலக்கணத்தில் ஈற்றடி அதாவது கடைசி அடி எத்தனை அடி இருந்தாலும், இப்போ பக்ஸோடைய வெண்பாங்கிறது பன்னெண்டு அடி, பன்னெண்டு அடிங்கிறப்ப இப்போ அது பன்னெண்டாவது அடி எப்படி இருக்கும்னா ஈற்றடி முச்சீராக தான் இருக்கும். ஈற்றடி முச்சீராய் ஏனைய அடி நார்ச்சீராய் வரும். இது வெண்பாவுடைய பொது இலக்கணம். அதே மாதிரி பார்த்தோம் வெண்பாவுக்கு என்னென்ன தலைகள் வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அது இயற்சீர் வெண்தலை, வெண்சீர் வெண்தலை இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இது ஒரு வெண்பாவின் பொது இலக்கணம் ப்ளஸ் இருந்தால் ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரைட். அடுத்து பாருங்கள் ஈற்றடியில் ஈற்று சீர். நம்ம ஈற்றடி ஈட்டு சீர்னாவே ஓர சீர்னு சொல்லிட்டோம். ஓர சீர்னாவே நாலு மலர் காசு பிறப்பு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம். அப்போ ஈட்டு சீர் எப்படின்னா நாலு மலர் காசு பிறப்பு. ஈற்றடியில் ஈட்டு சீர் நாலு மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டோடு முடியும். அடுத்து நம்ம பார்க்காதுன்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு தான், ஒன்று செப்பலோசை, இன்னொன்று எத்தனை அடி கணக்கு அப்படிங்கிறது கணக்கு. இப்போது திருக்குறளை பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி ஸ்டார்ட் ஆகுது, குறள் வெண்பாவில் ரெண்டு அடி ஸ்டார்ட் ஆகுது. அது மாதிரி பார்த்தோம்னா பக்தோடைய வெண்பான் ஒன்று இருக்காது, பன்னெண்டு அடியில் முடியும். வெண்பாக்கள் பார்க்குறப்ப நம்ம பன்னெண்டு பக்தோட வெண்பா பன்னெண்டு அடியில் முடியும். சரிங்களா. இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது காமனாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்கள் வேறு இப்போ குரூப் ஃபோரை தவிர்த்துட்டு வேறு ஏதாச்சும் நீங்கள் மெயினாக இப்போ தமிழ் மட்டும் படிக்கிறீங்க, வேறு நெட் எக்ஸாம் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா டோட்டலாக டாப் டூ பாட்டம் வந்து நம்ம வெண்பாவை பற்றி எல்லாம் தெரிஞ்சாகணும். இப்போ நம்மளுக்கானது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புத்தகங்கள் உள்ளதுதான் உங்களுக்கு நாள் எழுப்பப்படும். அதனால் இந்த நீங்கள் பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதனால் ரெண்டு அடி முதல் பன்னிரெண்டு அடி வரை என்ன வெண்பாவோட அடிக்கணக்கு இருக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா ஓசைன்னு பார்த்தோம்னா வெண்பாவுக்கு செப்பல் ஓசை பெற்று வரும். கொடுத்துருக்க பாருங்க, வெண்பா செப்பல் ஓசை, ஆசிரியப்பா அகவல் ஓசை, களிப்பா துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா தூங்கல் ஓசை, செப்பல் ஓசை இதை மட்டும் கொஞ்சம் நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஆசிரியப்பா பாருங்க, முதல் எழுத்து ஆன் இருக்குது, நெடில் எழுத்து. அங்கே பார்த்தீங்கன்னா அகவல் ஓசையில் ஆ அப்படின்னு குயில் எழுத்து வந்திருக்கு. அப்போ ஆசிரியப்பான அகவல் ஓசை அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் மொட்டை மனப்பாடம் பண்ணக்கூடாது.
இந்த மாதிரி கொஞ்சம் டெக்னிக்காக நம்ம என்ன பண்ணிக்கணும், யாபத்தில் நம்ம வச்சுக்கிறணும். அடுத்து பாருங்கள், களிப்பா, களிப்பான களினாவே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ சந்தோஷமாக இருந்தால் அப்புறம் எப்படி இருப்போம், கொஞ்சம் துள்ளலாக இருப்போம். அப்போ களிப்பாக்கு நேரம் துள்ளல் ஓசை. துள்ளலுக்கு அப்படி ஆப்போசிட் என்ன, சோம்பேறியாக இருக்கிறது, அப்படி தூங்குற மாதிரி இருக்குது. அப்போ வஞ்சிப்பாக்கு என்ன வரும், தூங்கல் ஓசை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த வெண்பா, வெண்பாவுக்கான ஓசை அப்படின்னு சொல்லிட்டு தனி குஷினாக வரலாம், இல்லை ஆசிரியப்பாக்கு என்ன ஓசைன்னு சொல்லிட்டு தனி குஷினாக வரலாம், இல்லாட்டினா பொறுத்துகளை கொடுக்கலாம். இந்த பக்கம் வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பான்னு கொடுத்துட்டு அந்த பக்கம் ஒவ்வொரு ஓசையும் என்ன பண்ணிடுவாங்க, மாற்றி மாற்றி கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக பொறுத்துகளை பொறுத்தணும். ரைட், இப்போது நம்ம என்ன பண்ணிட்டோம், அடி. இப்போ நம்ம வெண்பாவுடைய பொது இலக்கணம் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம எழுத்து, அசை, சீர்தலை, அடி, தொடையில் தலைவரை ஆல்ரெடி பார்த்துருந்ததில் இதில் என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போ அடி பார்க்க போகிறோம். அடி எப்படி வரும், இந்த வெண்பாவுக்கு எப்படி அடிகள் வரும். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாவை வந்து திருக்குறளில் சீர் பிரித்து பார்த்தோம். அதில் தலை பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு ஒரு சீர் எழுதி அதில் வந்து இப்போ நேர் நேர் தேமா அப்படின்னு போட்டு தேமான்னு போட்டிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரித்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா நிறை நேர்னு வருது. அப்போ அந்த மேலே மா முடிஞ்சிருக்கு, கீழே நிறை ஸ்டார்ட் ஆகுது. மாமும் நிறை அப்படிங்கிறப்ப ஏ சீர் வந்ததில்லை. அப்போ ரெண்டு சீர் இருந்தால் தான் அது என்ன தலைன்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். அப்போ இந்த வெண்பாவை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் எத்தனை இருக்கணும், குறைஞ்சபட்சம் ரெண்டு சீர் இருக்கணும். இங்கே பாருங்கள், குரல் அடி இங்கே பாருங்கள், தலை அமைந்த இரண்டு சீர்களும் இரண்டுக்கு மேற்பட்ட பல சீர்களும் அமைந்து உண்டாகும் தொடர். இரண்டு சீர்களும் இரண்டுக்கு மேற்பட்ட பல சீர்களும் அமைந்து உண்டாகும் தொடர் அடி எனப்படும். இந்த மாதிரி சீர்களுடைய சேர்க்கை தான் அடின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எழுத்துக்களின் சேர்க்கை அசை, அசைகளின் சேர்க்கை சீர், சீர்களின் சேர்க்கை அடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நான். ரைட், இப்போது இந்த இது பார்த்தீங்கன்னா அஞ்சு வகைப்படும். இந்த அடி அஞ்சு வகைப்படும் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு குரல் அடி, முக்கியமாக ரெண்டு சீர் குறைஞ்சபட்சம் இருக்கணும், அப்போ தான் நம்ம தலை கண்டுபிடிக்க முடியும். அப்போ குரல் அடிங்கிறது ரெண்டு சீர். இங்கே பாருங்கள், முடியுடை ஒரு சீர், மன்னர் ஒரு சீர், அதே மாதிரி நெடிது ஒரு சீர், ஆண்டான் ஒரு சீர். சிந்தடிங்கிறது மூணு சீர் வரணும். இங்கே பாருங்கள், ஒற்றுமையே ஒரு சீர், வலிமையே வலிமை ஒரு சீர், என்றுங்கிறது ஒரு சீர், என்னாலும் ஓதுவோம் தன்று, இது ஒரு மூணு சீர் இருக்குது. அப்போ சிந்தடிங்கிறப்ப மூணு சீர். அளவடிங்கிறதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுக்கு நேரடி அப்படிங்கிறப்ப நாலு சீர் இருக்கும். இப்போ திருக்குறளில் பாருங்கள், முதல் அடியில் நாலு சீர் இருக்கும். அப்போ அகர ஒரு சீர், முதல்ல ஒரு சீர், எழுத்தெல்லாம் ஒரு சீர், ஆதிபவான்ங்கிறது ஒரு சீர். அப்போது நாலு சீர் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, அளவடி அல்லது நேரடி. இந்த நாலுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு சீர் வந்துச்சுன்னா, அஞ்சு சீர் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் நெடிலடி. இதுவும் வினா வரும், இரண்டு சீர்களை கொண்டது என்ன அடி அப்படின்னு வந்து கீழே ஆப்ஷன், குரலடி, சிந்தடி, அளவடி, களிநடிலடி அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதில் நம்ம ஆப்ஷன் என்ன கொடுக்கணும், நம்ம குரலடி அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த கொஸ்டின் வரும் கண்டிப்பாக, ஒரு அடியிலேருந்து கண்டிப்பாக ஒரு வினாக்கள் உங்களுக்கு எழுப்பப்படும். அடுத்து களிநடிலுங்கிறது என்னென்னா, அஞ்சுக்கு அப்புறம் ஆறு, ஆறு சீரும் இருக்கலாம், ஆறுக்கு மேலே எக்ஸட்ராவா எத்தனை சீர், எத்தனை சீரும் நாம் போகலாம், அதுக்கு பேர் என்ன, களி நடிலடி. நம்ம இப்போது அடி பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து பேலன்ஸ் இருக்கிற ஒன்றே ஒன்று பார்த்தீங்கன்னா தொடை. இந்த தொடை பார்க்குறோம், தொடை பார்த்து முடிச்சுட்டு இந்த தொடைக்கும் விகற்பங்கள் இருக்குது, விகற்பங்கள் இருக்குது. அந்த விகற்பங்கள் தொடை விகற்பங்கள் சொல்லிட்டு அது முப்பத்தஞ்சு வகைப்படும். அந்த முப்பத்தஞ்சையும் நம்ம என்னென்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ரைட், இப்போ பாருங்கள், தொடைனால் என்ன, அதோடைய பொருள் வந்து மாலை. நம்ம ரொம்ப பெருசாக கொஸ்டின் எதிர்பார்ப்போம், திடீர்னு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சிம்பிளாக கேட்டு முடிச்சுருவாங்க, தொடையின் பொருள் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டுட்டு கீழே ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த மாலைங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஆன்சர் என்ன பண்ணணும், நம்ம மாலைன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம சில சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணிட்டு போகக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம தெல்ல தெளிவாக படிச்சுட்டு போயிடணும். இந்த நம்ம பெருசாக எடுத்து பார்த்துட்டு போகிறப்ப அவங்க திரும்ப ரொம்ப எளிமையாக கேட்டு பண்ணிடுவாங்க, நம்மளை போட்டுறமும் குழப்பிடுவாங்க. அந்த இடத்துல என்னக்கூடாது, ஒரு கொஸ்டின் தப்புனா கூட நம்மளுக்கு தெரியலைனா கூட நம்ம என்ன, நம்ம டோட்டலாக நம்ம மைண்ட் அப்படி டோட்டலாக பிளாக் ஆகிரும். அடுத்தது நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம இது தெரியாமல் போயிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தது என்ன பண்ணிடுவோம், நம்ம அடுத்ததுக்கு நம்ம கவனம் செலுத்த முடியாமல் இதிலேயே நிற்போம். நம்ம நம்மளோட மனசு இங்கேயே நிற்கும், நம்ம தப்பு பண்ணமே அது அதே நிற்கும். அப்போ நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகும், நிறைய என்ன பண்ணிடுவோம், நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். அது மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் என்ன பண்ணணும், நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ரைட், இந்த தொடை வந்து பார்த்திங்கன்னா எட்டு வகைப்படும். ரைட், இப்போ நம்ம நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க, எதுகை, மோனை, இயைபு இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகை, இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ பொதுவாக சினிமா பாட்டு எடுத்துட்டோம்னா கூட, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இளையராஜா சாங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி எம்எஸ்வி, மகாதேவன், இந்த மாதிரி இவங்களோட பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்க அமைக்கிற மெட்டும் பார்த்திங்கன்னா அந்த எதுகை மோனை இயவோட பாட்டு எழுத மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் சில பாட்டெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்போ நம்ம திருக்குறளில் பார்ப்போம். திருக்குறள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சும்மா நீங்கள் அடிக்கடி உங்கள் வாயில் முணுமுணுக்கிற பாட்டெல்லாம் கரெக்டாக அந்த வரி, முதல் வரி, முதல் பாட்டு, அந்த பாட்டில் முதல் வரி அடுத்த வரி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக என்ன இருக்கும், ஒரு எதுகை இருக்கும் அல்லது மோனை இருக்கும், இல்லாட்டினா இயைபு இருக்கும். இயைபுலாம் இல்லாமல் என்ன இருக்காது, ஒரு பாட்டே இருக்காது.
இந்த நினைக்கிற கூட கிளாஸில் நான் கேட்டேன், ஒருத்தர் கேட்டேன், அப்போ நீங்கள் ஒரு பாட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் என்ன சொன்னார், யாரடி நீ மோகினி கேளடி என் கண்மணி. இதில் பாருங்கள், கடைசியில் மோகினி நீனு முடியுது, அதே மாதிரி பாருங்கள் கண்மணி நீன்னு சொல்லிட்டு முடியுது. யாரடி நீ மோகினி கேளடி என் கண்மணி அப்படிங்கிறப்ப அந்த ரைமிங் லாஸ்ட்டாக முடியுது பாருங்கள், அந்த மாதிரி முடிவு கரெக்டாக அந்த நீ நீ இல்லைன்னா அந்த சீரே ஒரு ரைமிங்காக நன்று என்று இந்த மாதிரி ரைமிங்காக முடிஞ்சிடும். இதில் பாருங்கள் அடியில் கூட வருது பாருங்கள், இங்கே பாருங்கள் அந்த மூன்றாம் அந்த சிந்தடியில் பாருங்கள், என்று நன்று அப்படின்னு முடிஞ்சிருக்கா. அப்படி முடிஞ்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இயைபு அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி ஒரு கடைசியாக உள்ள ஒரு எழுத்தோ அல்லது சீரோ இப்படி ரைமிங்காக முடிஞ்சிருச்சு, ஒரே எழுத்தாக முடியுது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, இயைபுன்னு சொல்லுவாங்க. நம்ம இது வந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக சொல்கிறேன், இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். மோனை அப்படின்னாவே மோனைனாவே முதல், மோ அந்த இம்மோட வரிசைகள் தான் மூ மோ எல்லாமே. அப்போ முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. இந்த திருக்குறளை பாருங்கள், துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. இந்த நான் க்ரீன் மார்க் உங்களுக்கு ஈஸியாக பண்ணி வச்சுருக்கேன், தூவும் தூவும் சேம் எழுத்துருக்கு. இப்போ என்ன சார், இங்கே தூ தூ வந்தால் மட்டும்தான் இது மோனையா சார் அப்படின்னா இல்லை, இங்கே தே வந்தாலும் அது மோனை தான், என்ன சொல்கிறது தோ வந்தாலும் மோனை தான். இந்த மாதிரி அந்த இத்தோட அந்த இத்து இத்து இண்டு 12 உயிர எழுத்து போட்டு பெருக்கணும்னா எந்த எழுத்து வந்தாலும் என்னது அது மோனை தான். ரைட், அடுத்து பாருங்கள், எதுகை தொடை இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. இங்கே பாருங்கள், அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்றும் என்பும் உரியர் பிறருக்கு, அன்புடைய என்பும் உரியர் பிறருக்கு. இதில் பாருங்கள் செகண்ட் லெட்டரான இன்னும், இதில் இந்த ரெண்டாவது அடியில் உள்ள ஃபஸ்ட்டு சீரில் உள்ள செகண்ட் லெட்டர் இன்னும் எப்படி இருக்குது, நம்ம என்ன பண்ணணும், சீரை தான் கனெக்ட் பண்ணிக்கணும். முதல் சீர் இரண்டாம் முதல் அடியில் உள்ள முதல் சீர் இரண்டாம் அடியில் உள்ள முதல் சீர் இப்படி தான் கனெக்ட் பண்ணிக்கணும் நம்ம. அப்போ இது ரெண்டாவது இருக்குது, ரெண்டாவது எழுத்து ஒன்றி வந்திருக்கு, அதனால் இதுக்கு பேர் என்ன, எதுகை தொடை. அடுத்து பாருங்கள், இயைபு தொடை. நான் ஆல்ரெடி சொன்னேன், யாரடி நீ மோகினி கேளடி என் கண்மணி. அதில் பார்த்தீங்கன்னா என்ன, இப்போ மோகினி மோகினி அப்படிங்கிறப்ப இதில் எழுத்து சரியாக கடைசி இது மாதிரி மோகினி கண்மணி. இது பாருங்கள் எழுத்து, இது கடைசி எழுத்து சேம் வந்திருக்கு. இங்கே இதை பாருங்கள், இந்த இதோடைய டெஃபினேஷனை பாருங்கள், அடிதோறும் இறுதி சீரோ இறுதி எழுத்தோ. இந்த 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 எடுத்துக்காட்டில் பாருங்கள், இறுதி சீர் வேண்டும் வேண்டும் சேமாக வந்திருக்கு. எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவை என்னல் வேண்டும், சீர் சேமாக வந்திருக்கு இந்த பாயிண்ட்டு. இதில் பாருங்கள் மோகினி கண்மணின்னு கொடுத்துருக்கேன், இதெல்லாம் ஃபுல் பாட்டு நான் பாட்டு எழுதலை, இந்த கடைசி சீரை மட்டும் கொடுத்துருக்கேன். இதில் பாருங்கள் இறுதி எழுத்தோ அப்படிங்கிறப்ப இந்த நீ நீ சார் இங்கே ரெண்டு சொல் நீ வந்திருக்கு, இங்கே மூணு சொல் நீ வந்திருக்கு அப்படிலாம் இல்லை, எந்த நீ வந்தாலும் அது சேம் தான், சரிங்களா. அதனால் இந்த மாதிரி போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ரைட், அடுத்து இதுக்கு பேர் என்ன, அடிதோறும் இறுதி சீரோ அல்லது இறுதி எழுத்தோ ஒன்றி வருவது, என்னது இயைபு தொடை. அடுத்து பாருங்கள் முரண் தொடை, அடிதோறும் முதல் சீர்களில், இந்த ஃபஸ்ட்டு சீர் இந்த ரெண்டு சீர், அடிதோறும் முதல் சீர்களில் சொற்கள் முரணாக அமைவது. ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இதுக்கு இதுக்கு இது அது எது எதிரி மாதிரி அமைகிறது, அதுக்கு பேர் என்னது முரண் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இங்கே பாருங்கள் நல்லது செய்தல் ஆற்றியராயின் அல்லது செய்தல் ஓம்பு மீன். இது நாலடியாரில் உள்ள பாட்டு. திடீர்னு ஒரு பாட்டு கேட்டு இது எதில் உள்ள பாட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பாட்டு இந்த மாதிரி பாட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் உங்களுக்கு லாஸ்ட்டில் நாலடியாரம் சொல்லிட்டு கொடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, நீங்கள் இந்த இந்த இதை பார்க்குறதோட இந்த பாட்டு நாலடியார் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ரைட், இப்போ அங்கே பாருங்கள் நல்லது, நல்லதோட ஆப்போசிட் என்ன, தீமை. தீமைனா அல்லதுன்னு அர்த்தம், தீமைனா தேவையில்லாதது, அதுக்கு தான் பேர் தான் அது அல்லது. அப்போ நல்லது அல்லதுங்கிறது ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். ரைட், இப்போது அளபடை தொடங்கிருக்கு. அளபடைனா என்ன சார், நீங்கள் அளபடைனா என்ன சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு அளபடை தொடங்கன்னு சொல்லிட்டு நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இப்போ பாருங்கள் அளபடைனா ஒன்றும் இல்லைங்க. இப்போ கொடுப்பதுவும் கொடுப்பதுவும் சரிங்களா. இப்போ இந்த எழுத்து எடுத்துக்கிறோம், இந்த எழுத்து எடுத்துக்கிட்டோம்னா சாரி கெடுப்பதுவும் கெடுப்பதுங்கிற வார்த்தையில் இப்போ இந்த இந்த க்ரீன் மார்க் பண்ணியிருக்கேன் அங்கே. இப்போ இந்த தூ இருக்குது பாருங்கள், தூ ஊவை எடுத்துக்கிடுவோம். இந்த தூவை எப்படி பிரிக்கலாம், இத்து குட்டல் ஊன்னு பிரிக்கலாம், இத்து குட்டல் ஊன்னு பிரிக்கலாம். பக்கத்தில் என்ன வந்திருக்கு, அதோட குறில் ஊ வந்திருக்கு. ஸோ ஒரு எழுத்து இப்போது இடையில எப்பயுமே பார்த்தீங்கன்னா மொழி முதல்ல தான் என்ன வரும்னா உயிர் எழுத்துக்கள் வரும். இடையிலையோ இடையில பார்த்தீங்கன்னா உயிர்மையாக தான் வருமே தவிர உயிர் வந்து இடையில வராது எந்த ஒரு ஒரு சொல்லுக்குமே. என்ன பண்ணுது, மொழி முதல்ல தான் உயிர் எழுத்து வரும். இந்த மாதிரி இடையில
ஒரு உயிரெழுத்து வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்தை என்னென்னு பார்க்கணும். இப்போ இந்த தூங்குறப்ப அந்த தூவை பிரித்து பார்த்தோம்னா இத்து கூட்டல் ஊன்றிருக்கு. பிரித்து பார்க்குறப்ப என்ன இருக்குது, எந்த உயிர் இந்த மாதிரி உயிர் வந்திருக்கோ அதோட நெடில் எழுத்து பிரித்து பார்த்தா இருக்கும். ஒரு நெடிலுக்கு பக்கத்தில் பிரித்து பார்க்குறப்ப ஒரு நெடிலுக்கு பக்கத்தில் அதோட குறியல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, அளபடை. அதாவது நெட்டெழுத்து உயிர் நெட்டெழுத்துக்கள்னா அளபடிங்கிறதுனா உயிர் நெட்டெழுத்துக்கள் ஏழும் அளபெடுக்கிறதுக்கு பேர் தான் அளபடை. அது அளபெடுத்தமைக்கு அடையாளமாக அதோட குறியல் எழுத்து பக்கத்தில் வரும், அதுக்கு பேர் தான் என்னது, அளபடை சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம வந்துட்டாலும் நம்ம அளபடை அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ அந்த இந்த ஊவோ இந்த ஊவோ ஆவோ இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் என்ன வராது, மொழிக்கு முதல்ல தான் வரும். இந்த மாதிரி ஒரு சொல்லோட இடையில் வராது. அப்படி வந்துருச்சுனாவே நம்ம என்ன பண்ணணும், அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ரைட், பார்க்கணும். அப்போ இந்த தூவை பிரித்து பார்த்தோம்னா அதில் இத்து கூட்டல் ஊன் இருக்கும், ஊக்கு பக்கத்தில் அதோட குறியல் ஊ இருக்குது. அப்போ இது அளபடை. நம்ம இது சார்பெழுத்துக்கள் பார்க்கும்போது நம்ம இதை ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, இதை பார்த்துக்கிறீங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சார்பெழுத்துக்கள் நடத்துவேன், அதில் உயிரிழப்படைங்கிறது இருக்கும். அந்த உயிரிழப்பை நடத்தும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும், சரிங்களா? ரைட், இப்போ செயலில் அளபடை சொற்கள் அமைந்து வருவது. இங்கே பாருங்கள், இங்கேயும் தூ ஊம் அப்படின்றிருக்கு, இங்கேயும் எழுப்பதிலும் தூம்ன்றிருக்கு. முதல் ரெண்டு முதல் சீர், இது ஒரு அடி இது ஒரு அடி, இதில் முதல் சீரில் தூவும் தூவும் சொல்லிட்டுருக்கா. அப்போ என்னது, இந்த அளபடை சொல்லுங்க அமைஞ்சு வந்திருக்கிறதுனால என்ன பண்ணுறது, நம்ம அளபடை தொடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். செந்தொடை அப்படிங்கிறப்ப எதுகை மோனை இயைபு மூரன் அளபடை எதுவுமே இல்லாமல், எதுகை மோனை எதுவுமின்றி, இந்த மோத இதுக்கு முன்னாடி இருக்கிற அஞ்சு இருக்குது பாருங்கள், எதுகை மோனை இயைபு மூரன் அளபடை எதுவுமே இல்லாமல். இப்போ நம்ம சினிமா பாட்டு எடுத்துக்கிருங்க, சில பாடல்கள்லாம் நம்மளுக்கு புரியவே புரியாது, என்ன பாட்டே தெரியாது நம்மளுக்கு. அந்த மாதிரி எதுவுமே எதுகை மூனை இல்லாமல் எழுதப்படுற பாடல்கள்லாம் என்னது, நம்ம செந்தொடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி பாடல்கள் நம்ம இலக்கியங்களில் ரொம்ப குறைவு தான், இருந்தாலும் அந்த மாதிரி பாடலும் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் என்னது, இந்த செந்தொடை கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், அந்தாதி தொடை. இங்கே ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம முதல் திருக்குறள் இருக்குது, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். நம்ம ஆதினா அதுக்கு என்ன பொருள், ஆதினா முதல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அப்போ முதலுக்கு ஆப்போசிட் என்ன, இறுதி. அப்போ அந்தம்னா அதுக்கு என்ன மீனிங்னா இறுதி அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். இப்போ ஒரு பாட்டு இருக்குங்க, நாலு வரியுள்ள ஒரு பாட்டு அப்படின்னு எடுத்துக்கிடுவோம், சரிங்களா? நாலு வரியுள்ள ஒரு பாட்டு, அந்த பாட்டில் கடைசி அடி, அந்த அடியோ அல்லது அந்த கடைசியாக உள்ள ஒரு சீரோ அல்லது அந்த கடைசி சீரில் உள்ள அது ரெண்டாவது அசை, கடைசியாக உள்ள அசையோ இல்லை கடைசி எழுத்தோ அடுத்த பாட்டுக்கு முதல்ல வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னென்னா, அது என்ன சொல்லுவாங்கன்னா அந்தாதி தொடை. இறுதி வந்து ஒரு பாட்டினுடைய இறுதி, அடுத்த பாட்டுக்கு முதலாக வர்றதுக்கு பேர் என்ன, அந்தாதி அந்தாதின்னு சொல்லுவாங்க. இப்போ தொடங்கிறப்ப சேர்த்து நம்ம அந்தாதி தொடை அப்படின்னு பார்ப்போம். இப்போது இது ஒரு வரின்னு வச்சுக்கிறோங்க, உலகுடன் விளக்கும் ஒளிதிகள் அவள் மதி. இந்த பெண்களுடைய நெற்றியை வந்து பிறை நெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. பிறைனாவே அது நிலவை தான் குறிக்கும், பிறை போன்ற நெற்றி அப்படின்னா வர்ணிப்பாங்க. அப்போ அந்த பெண்ணோட நெற்றி எப்படி இருக்கான், அந்த உலகத்துக்கே ஒளி கொடுக்குற நிலவு மாதிரி இருக்கான், அவளுடைய நெற்றி எப்படி இருக்கான். ஆனால் அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க, மதி நலன் அளிக்கும். ஆனால் அது என்ன பண்ணிடுது, ஆண்களுடைய அறிவை அழிச்சிருது அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டுக்கு மீனிங்கு. இதில் பாருங்கள் கடைசி வரியை பாருங்கள், மதி அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருக்கு. இந்த ஃபஸ்ட்டு அடியில் உள்ள கடைசி சீர் பார்த்தீங்கன்னா, கடைசி அந்த இது பார்த்தீங்கன்னா மதின்னு முடிஞ்சிருக்கு. அடுத்த அடிக்கு பார்த்தீங்கன்னா இதில் எப்படி வந்திருக்கு, முதல்ல வந்திருக்கு. இந்த இறுதி அடுத்த வரிக்கு எப்படி வந்திருக்கு, முதல்ல வந்திருக்கு. இதுக்கு பேர் என்ன, அந்தாதி தொடை. அடுத்து பாருங்கள் இரட்டை தொடை. ஒன்றும் இல்லைங்க, பாடலின் ஒரு அடி முழுவதும் முதலில் வந்த சொல்லே அடுத்து எல்லா இடங்களையும் வருவது. நம்ம என்ன பண்ணுறோம், சில சில கலகலை இதெல்லாம் இரட்டை கிளைவின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ வந்த சொல்லு தானே, சில சிலங்கிறப்ப ரெண்டும் சேம் தான், பிரிக்க முடியாது, பிரித்தா பொருள் தெரியாது, அதான் இரட்டை கிளைவி. இதே மா அந்த இரட்டை கிளைவி மாதிரியே ஒரே சொல் என்ன பண்ணு, ஒரு லைன் ஃபுல்லாக வந்துச்சுன்னா ஒரு அடிப்புலாம் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, இரட்டை தொடை. ஒக்குமே 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 ஒக்கும், இதுக்கு பேர் என்ன, இரட்டை தொடை. ரைட், இப்போதைக்கு என்ன பண்ணுறோம், நம்ம அடி பார்த்துட்டோம், தொடை பார்த்துட்டோம், இப்போ என்ன பண்ணுற போகிறோம், நம்ம அடுத்து தொடை விகற்பம் நம்ம பார்க்க போகிறோம். ரைட், இந்த தொடை விகற்பம் பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை வகைப்படும், 35 வகைப்படும். தொடை விகற்பம் மொத்தம் எத்தனை, 35. இதில் நீங்கள் முக்கியமாக இந்த தொடை விகற்பங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம இங்கெல்லாம் எதுகை மோனை இயைபு இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு அடி வச்சு பார்த்தோம். இப்போ இங்கே பாருங்கள், இது திருக்குறள் ரெண்டையெல்லாம் ரெண்டு அடி வச்சு பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தொடை விகற்பத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்க்கணும்னா, நம்ம இப்போ ரெண்டு அடி வச்சு முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது
மோனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகை, கடைசி சீர் ஒன்றி வந்தால் கடைசி சீரோட எழுத்து ஒன்றி வந்தால் இயைபு, முதல் அதனால் அடியின் முதல் இரண்டு சீர்கள் முதல் சீர், முதல் அடியின் முதல் சீரும் இரண்டாம் அடி முதல் சீரும் அதனால் ஆப்போசிட்டாக முரண்பட்டு வந்தால் முரண், அதே மாதிரி வந்து அளபடை சொல்லணும் அளபடி சொல்லிட்டு பார்த்தோம். இதெல்லாம் ரெண்டு அடிக்கு பார்த்தோம். இந்த தொடர் விகற்பத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பார்ப்போம்னா, ஒரே ஒரு அடி தான், அதில் எத்தனை சீர் இருக்கணும், நாலு சீர் இருக்கணும். இந்த நாலு சீரை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அதில் வந்து என்ன பண்ணுவோம், இப்போ இங்கே ஒன்றும் இல்லை, இப்போ தொடையில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, மோனைத்தொடையில் ஆரம்பித்து நம்பர் ஒன்று மோனைத்தொடையில் ஆரம்பித்து இந்த அளபடை தொடை வரைக்கும் எடுத்துக்கிறங்க, மொத்தம் அஞ்சு, சரிங்களா, அஞ்சு தொடை எடுத்துக்கிறங்க, மோனை எதுகை இயைபு முரண் அப்புறம் என்ன இருக்குது, முரனுக்கு அப்புறம் அளபடை, இந்த அஞ்சே எடுத்துக்கிறங்க, அஞ்சு எடுத்துக்கிட்டோமா, அஞ்சு எடுத்துக்கிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த இதில் பாருங்கள், ஒன்று இயைபு இணை, ரெண்டு பொலிப்பு, மூணு ஒருவு, நாலு கூளை, அஞ்சு மேல்கதுவாய், ஆறு கீழ்கதுவாய், ஏழு முற்று, மொத்தம் ஏழு இருக்கா, அப்போ அஞ்சு இன்று ஏழு, அந்த மேலே உள்ள தொடையில் பார்த்த அஞ்சோடைய இந்த ஏழையும் பெருக்கணும்னா நம்ம எத்தனை கிடைக்கும், முப்பத்தஞ்சு கிடைக்கும். இந்த முப்பத்தஞ்சு தான் என்னது, மொத்த தொடை விருப்பங்கள் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், மொத்தம் முப்பத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறோம்னா, இப்போ இந்த இணையிலேருந்து இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், உயிர் எழுத்துக்கள் எப்படி கண்டுபிடிப்போம், இது ஒரு மெய்யெழுத்து, இந்த மெய்யெழுத்த இக்கு இண்டு ஆ சீக்கொல்ட்டு கா, இக்கு இண்டு ஆ சீக்கொல்ட்டு கா, எப்படி ஒரு மெய்யெழுத்த பன்னிரெண்டு உயிர் எப்படி வரிசை விட்டுட்டோவா, பன்னிரெண்டு உயிர் ஒரு மெய்யெழுத்த எப்படி பன்னிரெண்டு உயிர் எழுத்து கூட பெருக்கி நம்ம உயிர்மெய் எழுத்தை உண்டாக்குறோமோ அதே மாதிரி தான் இந்த இணை பொலிப்பு ஒருவு கூளை மேல்கதுவாய் கீழ்கதுவாய் முற்று இந்த ஏழை என்ன பண்ணுறோம், மேலையும் மோனையோட ஃபஸ்ட்டு இந்த ஏழையும் பெருக்கணும், அடுத்து எதுகையோட பெருக்கணும், இப்படி பெருக்கணும்னா நம்மளுக்கு மொத்தம் முப்பத்தஞ்சு கிடைக்கும். இப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வினாக்கள் எப்படி வரும்னா, மோனை எதுகையை வச்சு நம்மளுக்கு வினாக்கள் வருமே தவிர இந்த ஏபை வச்சோ முரண் வச்சோ அளபடையை வச்சோ நம்மளுக்கு அதிகமான வினாக்கள் வராது, அந்த மாதிரி வினாக்கள் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகவும் குறைவு தான். அதனால் என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு நம்ம உங்களுக்கு நம்மளுக்கு வந்து மோனையை வச்சு என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் பெருக்கிறேன். இந்த கீழே போட்டிருக்கேன் பாருங்கள், மோனை முதல் அளபடை வரை உள்ள ஐந்து தொடைகளை, இணை முதல் முற்று வரை உள்ள ஏழும் பொருந்த தொடை விருப்பம் முப்பத்தஞ்சு உருவாகும் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மோனை கூட இந்த ஏழை என்ன பண்ண போகிறேன், பெருக்க போகிறேன், மோனை கூட இந்த ஏழையும் பொறுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இணை மோனை அப்படிங்கிறப்ப என்ன சொல்லியிருக்கேன், நான்கு சீர்களை உள்ளே ஒரே ஒரு அடியில், இப்போ மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வர்றது, முதல் எழுத்து ஒன்றி வர்றது. இப்போ இந்த இணைங்கிறப்ப நான் ஒன்றுக்கமாக ரெண்டும் கொடுத்துருக்கேன், என்ன சார் இணை மோனையும் போட்டிருக்கீங்க ஒன்றுக்கமாக ரெண்டும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இந்த நான்கு சீர், ஒரு சீர், ரெண்டு சீர், மூணு சீர், நாலு சீர் அப்படின்னு உள்ள ஒரு அடி எடுத்துக்கிட்டோம். நம்ம நாலு சீர் உள்ள ஒரு அடி தான் அதுக்கு எடுத்துக்கிறோம் நம்ம. அப்போ எடுத்துக்கிறப்ப மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வர்றது, இங்கே ஒன்றுக்கமாக ரெண்டுன்னு போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், நான் எங்கே க்ரீன் மார்க் பண்ணியிருக்கேன், அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு அடி எடுத்திருக்கேன். இந்த முதல் சீரில் முதல் எழுத்து, இரண்டாம் சீரில் முதல் எழுத்து, ஒன்றுக்கு மாதிரி ரெண்டு போட்டிருக்கோன்னா ஒன்று ரெண்டு, ரெண்டு முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கா, அதனால் அதுக்கு பேர் என்ன, இணை மோனை. அடுத்து பாருங்கள், பொலிப்புக்கு ஒன்றுக்கமாக மூணுன்னு போட்டிருக்கேன், எடுத்துக்காட்டு துறந்தார் பெருமை துணை கூறின் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், ஒன்றும் மூணுன்னு கொடுத்துருக்கேன், ஒன்றாம் நம்பரில் முதல் எழுத்து தூண் இருக்குது, அதே மாதிரி ரெண்டில் வேறு எழுத்து இருக்குது, மூணில் தூண் இருக்குது. அப்போ ஒன்றுலேயும் மூணுலையும் என்ன இருக்குது, முதல் எழுத்து சேமாக இருக்கா, மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வர்றது. அப்போ பொலிப்பு மோனைங்கிறப்போ ஒன்றுக்கமாக மூணு, நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம். இந்த இணை பொலிப்பு ஒருவு கூளை மேற்கதுவாய் கீர்க்கதுவாய் முற்று இதை மட்டும் கரெக்டாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா, இது கூட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், இணைங்கிறப்ப இணைனா ரெண்டு இருவன் இணையது, திருமணத்தில் இணையிறாங்க, திருமணம் நடக்குது, ரெண்டு பேரும் திருமணம் நடக்குது, தாலி கட்டும்போது என்ன பண்ணுறாங்க, இந்த அர்ச்சதை தூவாங்க, அதை பொழிகிறதுன்னு சொல்லலாம். அப்போ பொலிப்புங்கிறப்ப அர்ச்சதை தூவுறது யாருக்கு வச்சுக்கிருங்க, திருமணம் நடக்கும்போது பொலிப்பு பண்ணுறாங்க, உருவுங்கிறப்ப இருவர் ஒன்றாகிறாங்க, அவங்களுக்கு ஒரு அதுக்கு இந்த உருவம் ஒன்றாகிறது, இருவர் ஒன்றாகிறதுக்கு ஒருவு அப்படின்னு ஞாபகத்தில் எடுத்துக்கிருங்க. கூளைங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அதை கூளை அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கிருங்க. அந்த குழந்தை வந்து என்னது, மேலையும் போய் விளையாடுது கீழே விளையாடுது, ரெண்டை போய் அவளுக்குறதுனால மேல்கதுவாய் கீழ்கதுவாய் அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிருங்க. முற்றுங்கிறப்ப அந்த குழந்தைக்கு ஒரு மூணு வயசு ஆயிடுச்சு, என்ன பண்ணுவோம், தம்பி நீ சேட்டை பண்ணதெல்லாம் போதும், நீ ப்ரீகேஜி ஸ்கூலுக்கு போன சேர்த்து விட்டுருவோம். அப்போ என்ன ஆயிரும், அவனோட ஸ்கூலுக்கு போனோம்னா அவனோட சேட்டைகள்லாம் முற்று பெற்றும். நீங்கள் இந்த மாதிரி என்ன படிக்கிறீங்க, எதையுமே நம்ம வாழ்க்கையோட தொடர்புபடுத்தி நம்ம படித்தோம்னா இலக்கணங்கிறது ரொம்ப ஈஸி தான். இலக்கணங்கிறது மொட்டை மனப்பாடம் பண்ணுற விஷயம் இல்லை, அது ஒரு புரிந்து கொள்வதற்கான ஒரு விஷயம். நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம்னாவே ஜென்மத்துக்கு அதை படிக்க தேவையில்லை, இதுதான் கான்செப்ட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்க எப்படிப்பட்ட கொஸ்டின் கேட்டால் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ரைட். அப்படிங்கிறப்ப இங்கே பாருங்கள்,
இணைங்கிறப்ப 1,2, பொழிப்புங்கிறப்ப 1,3, அடுத்து 1,4, மொத்தம் நாலு சீர் இருக்குது. 1,2, 1,3, 1,4, அடுத்து கூலைன்னு வர்றப்ப என்ன பண்ணிடணும், நம்ம 1,2,3 போட்டுடணும். மேல்கதுவாய்னு வரங்குறப்ப நம்ம என்ன பண்ணணும், 1,3,4, 1,2,4 போடக்கூடாது. அப்போ அப்போதைக்கு ஆப்போசிட்லேருந்து வரணும், 1,3,4. அடுத்து கீழ்கதுவைங்கிறப்ப 1,2,4, முற்றுங்கிறப்ப எல்லாம் வரணும். அப்போ முற்றுங்கிறப்ப 4 சீருங்கிறப்ப 1,2,3,4 அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம கான்செப்டை மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ரொம்ப ஈஸியானது தான். இதெல்லாம் நீ என்ன பண்ண தேவையில்லை, திரும்ப திரும்ப நம்ம போயிட்டு தான் படிக்கணும், திருப்பி திருப்பி பார்க்கணும் அப்படின்னு தேவையில்லை. நம்ம என்ன கான்செப்டுங்கிறத, இலக்கணத்தை கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸி. என்னையை பொறுத்த வரைக்கும் இலக்கியங்களை விட இலக்கணங்கள் தான் மிகவும் எளிமை. யாரும் அதை நம்ம என்ன பண்ணுறதில்லை, பெருசாக கண்டுக்கிறதில்லை. அது என்னது, நம்ம ஒரு மாற்றான் தோட்டத்து மளிகையாகவே நினச்சிட்டு போயிடுறோம். மாற்றான் தோட்டத்துக்கும் மனமுண்டுங்க நினச்சி நம்ம அது என்ன அது மனம் உண்டு அப்படின்னு நினச்சி என்ன நம்ம அதையும் நேசிக்க ஆரம்பித்தோம்னா இலக்கணம் மிகவும் எளிமை. என்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் எளிமையாக இருக்கணும். நான் அதனால தான் என்ன பண்ணுறேன், அந்த மாதிரி கொஞ்சம் எளிமையாக உங்களுக்கு வாழ்க்கையோட நான் இதில் சொல்லித்தர்றேன். ரைட், இப்போ பொழிப்புக்கு 1,3 பார்த்துட்டோம். இப்போ ஒருவு மோனை அப்படிங்கிறப்ப பாருங்கள், 1,4. இங்கே பாருங்கள், நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து, ஃபஸ்ட்டு சீரில் உள்ள முதல் எழுத்து கரெக்டாக நீன் இருக்குது. இடையில இறுதியில் இடையிலையும் ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா வேவர் எடுத்துருக்கு. நாலாவது சீர் பாருங்கள், கரெக்டாக நீன் ஆரம்பிக்குதா நிலத்து. அப்போ 1வது சீரும் 4வது சீர்லையும் முதல் எழுத்து ஒற்றுமையாக இருக்குது. அப்போ இது என்னது, ஒருவு மோனை. ரைட், அடுத்து பாருங்க, இது கொஞ்சம் ரிப்பீட்டாக இருக்குது, இதை விட்டுருங்க. கூளை மூனை, இதை நீங்கள் இதை பார்க்க வேணாம். கூளை மூனைங்கிறப்ப பாருங்கள், 1,2,3 இதில் பாருங்கள், எடுத்துக்காட்டு தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம். 1வது சீரு இங்கே பாருங்கள், இங்கே நெடில் தா இருக்குது, இங்கே ரெண்டுலேயும் குரில் தா இருக்குது. சார் இங்கே நெடில் வந்திருக்கு, இங்கே குரில் தா வந்திருக்கு, அப்படிலாம் இல்லை, தா தான் இத்தோட வரிசை. இங்கே தே வந்தாலுமே சரிதான், இங்கே தூ வந்தாலும் சரிதான். இந்த மாதிரி அந்த இத்தோட வரிசை, இத்தோட ஒரு இத்தோட நம்ம உயிரிழத்துக்கு பண்டிகை பெருக்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்குதோ அந்த வரிசை தான். அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சார் இது குரு நெடில் தா இது குரில் தான் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இப்போ தானம் தவம் இரண்டும் தங்கா வீணுலகம் அப்படிங்கிறப்ப இந்த முதல் மூன்று சீர்களையும் பாருங்கள், முதல் எழுத்து சேமாக இருக்குது. அப்போ முதல் எழுத்து ஒன்றுவது மோனை, கூளைக்கு 1,2,3. அப்போ முதல் மூணுலையும் சேமாக இருக்குது. அப்போ என்னது, இது கூளை மோனை. அடுத்து மேற்கதுவாய், நான் ஏற்கனவே சொன்னேன், மேற்கதுவாய் கீழ்கதைங்கிறப்ப மேற்கதுவாய்க்கு 1,2,4 வைக்கக்கூடாது, 1,3,4 தான் யாவது வச்சுக்கணும். அப்படியே அங்கேருந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்படிங்கிறப்ப 1,3,4 முதல் எழுத்து சேமாக இருக்கணும். முதல் சீரில் பாருங்கள், எடுத்துக்காட்டில் விண்ணின்று பொய்ப்பின் விருநீர் வியன்லோகத்து அப்படிங்கிறப்ப முதல் சீர் வி இருக்குது, ரெண்டாவது சீரில் எழுத்து மாறி போயிருக்கு, மூணாவது சீர்லையும் நாலாவது சீரில் எப்படி இருக்குது, எழுத்து முதல் சீருக்கு உள்ள முதல் எழுத்து எப்படியோ அதே மாதிரி இருக்குது. அப்போ 1,3,4 கரெக்டாக இருக்குது. அப்போ என்ன என்ன இது, இது மேற்கதுவாய் மோனை. அடுத்து பாருங்கள், கீழ்கதுவாய் மோனை, 1,2,4 சொன்னேன். இதை பாருங்கள், இது எடுத்துக்காட்ட பாருங்கள், அற ஆழி அந்தணன் தாள் சேர்ந்தாருக்கு அல்லால். அதே மாதிரி இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன். இது எல்லாத்தையும் பாருங்கள், 1லையும் 2லையும் 4லையும் சேமாக இருக்குது. இதுலேயும் பாருங்கள், 1,2,4 சேமாக இருக்குது, 3வது மட்டும் எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ 1,2,4 முதல் எழுத்து 1,2,4 உள்ள சீரில் உள்ள முதல் எழுத்து ஒற்றுமையாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன, கீழ்கதுவாய் மோனை. அடுத்து முற்று, முற்றுன்னா என்ன சொன்னேன், எல்லாமே சேமாக இருக்கணும், எல்லா சீரில் உள்ள முதல் எழுத்துக்கள்லாம் இருக்கணும் சேமாக இருக்கணும். அப்போ துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு எல்லாம் தூ தூ தூன்னு வருதா, அப்போ முதல் எழுத்து சேமாக இருக்குது. இங்கே பாருங்கள், கற்க கசட கற்பவை கற்றப்பின் எல்லாம் சேம் கா கான்னு வருது. அப்போ எல்லாமே என்ன இருக்குது, 1,2,3,4 சேமாக இருக்குது, முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. இந்த மாதிரி ஒன்றி வருவதற்கு பேர் என்ன, முற்று மோனை. இதுதான் இன்னைக்கு இந்த வகுப்பு, இன்னையோட நம்ம முடிச்சுக்கிடுவோம். நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வினாக்கள் எழுப்பலாம், உங்களுக்கான சந்தேகங்கள் கண்டிப்பாக தீர்த்து வைக்கப்படும். ரைட், வகுப்பில் அந்த வீடியோ நல்லா பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதோடைய முதல் வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ரெண்டு வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 5 இல்லை 6 வினாக்கள் கூட கேட்பதற்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்கிறது. மிகவும் நன்றி.